வணக்கம் மக்களே, நாங்கள் எங்கே நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களை எல்லாருக்குமே தெரியும், ஒரு திராட்சை தோட்டத்துக்குல பார்த்தீங்களா, திராட்சை பழம் எல்லாமே பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்குது. பூத்து குலுங்குறேன்னு சொல்லல, தொங்கிக்கிட்டு இருக்குது. சீச்சி, இந்த பழம் புளிக்குமெண்டு நரி மாறி போகாமல் நாங்கள் வந்திருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரும்பராயில் ஒரு திராட்சை தோட்டத்துக்கு காணிக்கல. எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கனகாலம் ஆசை இந்த வெளிநாட்டில் இருக்கிற சில யூடியூபர்ஸ் சில காணொலி செய்கிற ஆக்களை பார்க்க அவையில் எல்லாமே இந்த ஃபார்ம்ஸுக்கு போய் பிக் யோர் ஓன் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இப்படி ஒரு கேட்டகரியில் வீடியோஸ் போடுவோம் நம்ம. அப்படின்னா பெரிய ஆப்பிள் காணிக்கும், ஒரேஞ்ச் காணிக்கில் போய் தோட்டத்துக்குள்ள போய் ஒரேஞ்ச் பழங்களை பிடுங்கி வீட்டு தேவைக்கு கொண்டு வரணும். அப்படி ஒரு இடம் தான் அப்படி ஒன்று யாழ்ப்பாணத்தில் செய்யணும். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான பழமாக செய்யணும் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறான். இப்போ திராட்சைப்பழ சீசன்ன்றது ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒரு திராட்சைப்பழ தோட்டத்துக்கு வந்து அங்கே எங்களுக்கு தேவையான திராட்சையெல்லாம் நாங்களே பிடுங்கிட்டு போகிறது தான் இந்த காணொலின்னா மொத்த பிரதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை கோப்பி இருக்குது, எப்படி நாங்களே பிடுங்கி எங்களுக்கு தேவையான கொண்டு போகணும். இந்த காணொலி தான் செய்ய போகிறோம், உள்ளே போவோம். இந்த திராட்சைப்பழ காணியை தேடுறதுக்கு அம்மா சீச்சி இந்த திராட்சைப்பழம் புளிக்குன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன்டா உரும்பராயில் எக்கச்சக்கமான ஆக்கள்கிட்ட போயிட்டு ஒரு இடத்துலையும் கிடைக்கல. எப்படியான காய்களை நான் வெட்டணும், கருப்பாக பார்த்து கருப்பானதெல்லாம் பார்த்து வெட்டி இப்படி டேமேஜ்கள் இருக்குது. டேமேஜ் குளவாடல் அழு அணில் கடித்த அழுகல்கள் இதுக்கும் அதெல்லாம் தட்ட வேணும். இப்படி குளவாடல்கள் இதெல்லாம் தட்ட வேணும். இப்போ இது முழுசாக பழுத்துட்டாண்ட இப்படி தெரியும், முழு கருப்பில் வந்தால் அது நல்லா பழுத்துட்டா, முழுசாக கருப்பு ஆகிட்டு இருந்தால் பழுத்துட்டேன். இது இப்படி உதறிக்க விழுறது எல்லாமே அழுகினது அழகினது. உங்களோட பேர் என்னென்னா? தர்சன். நீங்கள் எவ்வளோ ஆழமாக இந்த இது கிரேப்ஸ் அதிகளில் செய்யும்? இவரோட பைமூண்டு வெறியம் வாங்கிக்கிற 13 வருஷம் 26 வயது பைமூண்டு வெறியம் வாங்கிக்கிற. சரி, அதில் எனக்கும் கொஞ்சம் தோட்டம் தந்துருக்குறேன். ஆ, நான் செய்கிறேன். நாங்கள் வீட்டடி வீட்டடி கருப்பா பார்த்து வெட்டினீங்க. சரி, இப்போ இதில் நான் சொல்லி தந்த மாதிரியே வெட்டுவோம் பழகுவோம். எல்லா இடத்துலயும் அதான் செய்யறாங்க இல்ல ஒருத்தர் மட்டும் பிரச்சனையா இருக்கு. இது இல்ல செய்யறாங்க, பார்த்தீங்கன்னா வெட்டுவோம். இது எல்லாமே அந்த கணக்கு வெளிநாட்டு வீலாக்ஸ் பார்க்க போய் உங்களோட ஆப்பில் நீங்களே பிடுங்குங்க அப்படியெல்லாம் ஒரு ஆதங்கம் இருக்கேங்க தான். ஏன் இங்கே நாங்கள் இப்படி ஒன்றும் செய்யலைன்னு தான் தேடி வந்தது. உரும்பரா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி காலத்துக்கிட்ட சுற்றி இருப்போம் நினைக்கிறேன். சுற்றின ஒரு இடத்துலையுமே எங்களுக்கு உள்ளே போய் திராட்சை பிடுங்கிறதுக்கோ இதன்றதுக்கோ இப்படியே இல்லை. அவையில் கணக்கு ரீசன் சொல்லுவேன், நம்ம கண்ணை வெட்டிடம் என்ன நம்ம அதே மாதிரி வேறு ஆக்கள் வந்த சின்ன பிள்ளைகள் வந்து தேவையில்லாமல் எல்லாத்தையும் இதாகிட்டேன்டாம். அது அவையில் அவையின்ற தோட்டம் அவையில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லலை. பட் இந்த ஐயா அமிர்தலிங்கம் ஐயாண்டு உரும்பரா வடக்கில் ஒரு ஐயா தான், அவர் தான் எல்லாம் ஓகே வந்து கேட்ட உடனே இல்லை நீங்கள் உள்ளே போய் வெட்டுங்க ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு சொன்னவர். உள்ளே வர இந்த அண்ணாமாரும் எங்களுக்கு எப்படி வெட்டணும் எல்லாமே சொல்லி தந்துக்கிறேன். இங்கே அடுத்த குழை வெட்டிட்டேன், இன்னொரு குழையும் வெட்டுவோம். ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இப்போ வீட்டை கொண்டு போய் சாப்பிடக்கையும் நாங்களே மரத்துலேருந்து பறித்து நாங்களே துப்புரவாக்கின ஒரு கிரேப்ஸ்ன்ற ஒரு மன திருப்தி இருக்குமல்லோ. இப்படி இது
இப்போ எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க டூரிசம் லெசையேக்க. இப்போ இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கேக்க கிரேப்ஸ் இப்போ சவுத்தில் இருந்து வர்றாங்க சகோதர மொழி ஆக்களுக்கு கூட ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஏன்னாண்டா இப்போ அமிர்தலிங்கம் ஐயாவோட கதை கேட்க அவர் சொன்னவர், இந்த கிரேப்ஸ் இலங்கையிலேயே யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் வளருது, ஏன்டா அதுக்கான கால்நிலையும் மண் வளமும் எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ அவையளுக்கு புதுசாக இருக்குது, இப்போ எங்களுக்கே புதுசாக இருக்குது. ஏன்டா இந்த முறை தான் கிட்டத்தட்ட 26 வருஷத்துல கிரேப்ஸ் தோட்டத்துக்குள்ள நான் வரேன். அப்போ அவையல் இப்போ எங்களுக்கு கிரேப்ஸ் வளர்கிற இடத்துல இருந்தோண்டே எங்களுக்கு இப்படியான ஒன்று இருக்கேக்க. கிரேப்ஸே பார்க்காதாக்கள் கடைகளில் மட்டும் பார்த்தாக்கள் வரையக்க அவையளுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வாக தான் இருக்கும். இப்படி நீங்களே வந்து நீங்களே வெட்டி நீங்களே உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு எடுக்கலாம். ஆனால் இப்போ எவ்வளோ வெட்டுறீங்களோ அதுக்கேற்ற கிலோவுக்கு வெளியில் 700 ரூபாண்டா இங்கே ஒரு 1200 ரூபா கொடுத்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரணும். இது ஒரு டூரிசம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாலும் எங்களுக்கு ஒரு இன்னொரு கட்டத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறைகள் இருக்குது. இந்தா பாருங்கள் 2வது கட்டிட்டேன். இதில் எனக்கு டவுட் இருக்குது, கேட்பாங்க இந்த கலர்களில் இருக்குது. இப்போ இதுகள் அப்படியே வர்றதுக்கு தான் அது பிரச்சனை சார். உங்களுக்கு பிடிச்சபடி கருப்பாக வெட்டி இல்லை. ஓகேண்ணா. அணில் எல்லாம் உள்ளே ஒன்று வந்துச்சேன்டா எல்லாத்தையும் போய் சம இனிப்பான ஒரு பழம். நாங்கள் வந்த வேலையை முடிச்சிட்டோம். இந்த காணொலி உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஒரு இன்ஃபர்மேட்டிக்காக தராமல் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்து போடணுன்றது ஒரு வீலோ கார்டு கொண்டு தான் செய்தான். செமையாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிருப்போங்க. அண்ட் இதை மாதிரி இன்னொரு ஃபன்னான வீலோக்கில் கெதியில் சந்திக்கிறேன். நான் திருமலை உங்கள்கிட்ட இருந்து உங்கள் சிவா பாய். ரேப் சாப்பிடுவோம்.